வணக்கம். இது உங்கள் மூன் அகாடமி. தினந்தோறும் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்திய அரசியலமைப்புலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ப்போம். ஏற்கனவே நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வரைக்கும் வீடியோ பார்த்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். ஏற்கனவே அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த லிங்க்குள்ளே போயிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம பார்ட் 5க்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, தொடர்ந்து எத்தனை ஆண்டுகள் வெளிநாட்டில் வசித்தால் ஒருவர் குடியுரிமை இழப்பார்? 7 ஆண்டுகள். பிறதேசி பாரதிய திவாஸ் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 9. அரசியலமைப்பின் மகாசாசனம் என்று அழைக்கப்படும் பகுதி 3. அடிப்படை உரிமைகள் தற்போது எத்தனை உள்ளன? 6 உரிமைகள் உள்ளன. அடிப்படை உரிமையாக இருந்து தற்போது சாதாரண சட்ட உரிமையாக உள்ள உரிமை சொத்துரிமை. சொத்துரிமை பற்றி கூறும் விதி 300A. சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டதுதான்? 44வது சட்ட திருத்தம், 1978. அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் எனப்படுவது உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம். அவசர நிலை பிரகடனம் செய்யும் போது எந்த 2 விதிகளை மட்டும் நிறுத்தி வைக்க இயலாதுன்னா விதி 20, 21. இந்திய அரசியலமைப்பின் 4வது தூண் பத்திரிகை. இந்திய அரசியலில் 4 தூண்கள் எவைன்னு பார்த்தீங்கன்னா, முதலில் சட்டமன்றம், 2வது நீதித்துறை, 3வது நிர்வாகம், 4வது பத்திரிகை. பத்திரிகைகளின் சுதந்திரம் பற்றி கூறும் அரசியல் பிரிவு அல சரத் என்னன்னு பார்த்தீங்கன்னா விதி 19. போர் அந்நிய படையெடுப்பு ஊடுருவலின் போது எந்த விதி நிறுத்தி வைக்கப்படும்னா விதி 19. வீடுகளில் தேசிய கொடி ஏற்றிக்கொள்வது இந்திய குடிமகனின் அடிப்படை உரிமைகளில் ஒன்று என்று கூறும் விதி 19. தடுப்பு காவல் சட்டம் எப்போது முடிவு கொண்டு வரப்பட்டதுன்னா 1969. மீசா என்பது என்னன்னா உள்நாட்டு பாதுகாப்பு நிர்வாக சட்டம். 1971 முதல் மீசா கொண்டு வரப்பட்டுள்ளது. மீசாவோட விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். மீசா 1978 நீக்கப்பட்டது. தேசிய பாதுகாப்பு சட்டம் எப்போது ஏற்றப்பட்டதுன்னா 1980. இதை தான் நாசான்னு சொல்லு, தேசிய பாதுகாப்பு சட்டம் தான் நாசா. நாசாவோட விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட். டாட்டா என்பது என்னென்னா தீவிரவாதம் மற்றும் இடையூறு தடுப்பு சட்டம். 1985 முதல் 1995 வரை இருந்தது. டாட்டாவோட விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட். போட்டா என்பது என்னென்னா தீவிரவாதத்தை தடுக்கும் சட்டம். 2002-2004 வரை இருந்தது. போட்டாவோட விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட். அரசியலமைப்பின் இருதயமும் ஆன்மாவும் என்று டாக்டர் அம்பேத்கரால் கூறப்படும் ஷரத் விதி 32. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டுருக்கல. நம்ம தொடர்ந்து பார்ட் 1லேருந்து கண்டினியூஸாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4. இப்போ நம்ம இது பார்க்குறது பார்ட் 5. கண்டினியூஸாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டு வரோம். இதே மாதிரி தினந்தோறும் உங்களுக்கு மூன் அகாடமி சேனல் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த கொஷின்ஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் சரி, டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வரைக்கும் நம்மளோட சேனலோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.